தற்போது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நுழைவுத் தேர்வுகள், முக்கிய பல்கலைக்கழக கல்லூரி தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்திருக்கிறார். பெற்றோர்களினுடைய கோரிக்கையை ஏற்று அமைக்கப்பட்ட குழுவினுடைய பரிந்துரையை பெற்று முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, நீங்க தொடரலாம். 2020 ஆண்டிற்கான மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட் தேர்வு தற்பொழுது தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்திருக்கிறார்கள். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற ரேலியில் இந்த கருத்தை வந்து அவர் அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார்கள். தேசிய தேர்வு முகமை அவர்களுடைய அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணம் காட்டி தற்பொழுது இந்த தேர்வினை மேலும் தள்ளி வைப்பதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற ஒரு தகவலை மத்திய அமைச்சர் பொக்ரியால் வந்து தெரிவித்து மே மாதம் நடைபெற வேண்டிய நீட் நுழைவுத் தேர்வுகளானது தற்பொழுது கொரோனாவினுடைய ஊரடங்கு தள்ளி வைக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது மாணவர் செயல்படுத்துவதில் வந்து சிக்கல் இருப்பதாகவும் அதன் கொரோனாவினை காரணம் தேர்வினை தள்ளி கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்க. நீட் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கையை ஏற்று அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு குழுவினுடைய ஒரு பரிந்துரையாக தற்போது மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது ஒத்திவைக்கப்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆய்வுக்குழு நீட், JEE உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் தொடர்பான பரிந்துரைகளை பெற்றிருந்த நிலையில் மத்திய அமைச்சர் தற்போது ஒரு சூசக தகவலை தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் பல்கலைக்கழக கல்லூரி தேர்வுகள் ஒத்திவைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் எழுந்திருந்தன. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்திற்கு இந்திய பெற்றோர்கள் சங்கம் 16 புள்ளிகள் கொண்ட ஒரு நீண்ட விளக்கமான கடிதத்தை இதற்கு முன்னர் எழுதியிருந்தார்கள். இந்நிலையில் அது தொடர்பான ஆய்வு நடத்துவதற்கு குழு அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது நீட் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சூசக தகவல் தெரிவித்திருக்கிறார்.